எனக்கு நம்ம சுவாமிநாதன் ராஜேஷ் இசையமைப்பாளர் தான் எனக்கு இன்வைட் பண்ணார். கடைசி தோட்டான்னு ஒரு படம் அப்படின்னு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ நான் இங்கே வந்து இது இது கடைசி தோட்டாவுடைய ஆடியோ லான்ச்சின்னு உள்ளே வந்தால் லோக்கல் சரக்குன்னு இருக்குது. நமக்கும் சரக்குக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. என்னடா லோக்கல் சரக்கு வேறு அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. சினிமாக்காக ரெண்டு மூணு படம் பண்ணேன், அப்புறம் அதுவும் வேண்டான்னு விட்டேன். எப்போ நமக்கு அந்த பழக்கம் இல்லையோ, இது எதுக்கு பிக் ஸ்க்ரீனில் பண்ணி இதை இதை பார்த்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கெட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். பட் சினிமாலேயே எப்படின்னா இது ஒரு படமல்ல பாடம் அப்படிம்பாங்க. ஆனால் 12 ரீல் வரைக்கும் அது வந்து படமாக இருக்கும், அந்த 13வது ரீல் அது பாடமாக மாறும். நான் திருந்திட்டேன் அப்படின்னு மெதுவாக மெலீஸாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த படம் ஒரு நல்ல விழிப்புணர்வை தர வேண்டிய படமாக இருக்கணும். நம்ம தம்பி தினா சொன்ன மாதிரி ஹேங் ஓவர் ஆகி அடுத்த நாள் ரொம்ப ஹேங் ஓவர் ஆகி தியேட்டர்லேயே தூங்கிடக்கூடாது, அது ஒன்று இருக்குது. பட் ஒரு பிஆர்ஓங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஆடிட்டோரியத்தில் கிட்டத்தட்ட 240 சீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் 75 மீடியா பீப்புள் எல்லோரும் யூடியூப் சேனலோடு வந்திருக்கீங்க. அதுதான் இது, நீங்கள் தான் இந்த படத்தை பப்ளிக்குக்கு எடுத்துட்டு செல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பப்ளிசிட்டி தான் மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி ரீச் ஆகும். மிகப்பெரிய படங்களுக்கு அது ஒரு பெரிய அது சேனலே ப்ரமோட் பண்ணிடுறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே சின்ன படங்களுக்கு எல்லாமே ப்ரொடியூசர் தான் காசு செலவழித்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை வந்து நம்ம ஹெல்ப் மறைக்கதா மூஞ்சியா மறைக்கிறதுக்காக வச்சியா அவர் வச்சாரா சரி சரி. சில சமயம் ஷார்ட்டெல்லாம் வச்சுட்டு கடைசியில் மூஞ்சி தெரிகிற இடத்துல கேமராமேன் வந்து ஒரு ஃப்ளவரை வசிச்சிருவார். காத்தால் நான் இந்த தண்ணி அடித்து ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்பது வேற, ஆனால் வியாபாரத்திற்காக நம்ம சில பழக்க வழக்கங்களை எடுத்து செல்வதுன்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டைட்டில் வாங்கப்பட்டதுன்னு சொன்னார். சரக்கு வாங்குறதே 11 மணிக்கு மேலே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பட் நல்ல ஹிலேரியஸ் காமெடி டீம் பார்க்குறேன் நான். அந்த டீம் அந்த காமெடிக்கு உண்டான விஷயம், ஹீரோ ஹைட்டு குறைச்சலாக இருக்காருங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. சில படத்தில் சொல்லுவாங்க, சில படத்தில் சொல்கிறது இல்லை, இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லலாம், ஹீரோவை வாழ்த்தும் போது ஹீரோ ஹீரோயின் அளவுக்கு உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்னு நம்ம சொல்லலாம். இவங்க அது இதுக்கு அதையும் தாண்டி ஒரு ஹீல்ஸ் போட்டு வந்திருக்காங்க இவங்க, அவ்வளோ பெரிய இன்னும் ரொம்ப உயரத்தில் இருக்காங்க. பட் சினிமா என்பது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அந்த என்டர்டெயின்மெண்ட் என்பது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அந்த படம், அது அப்போ தான் சிறப்பாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட 85-90 படம் பண்ணியிருப்பேன், அதில் அத்தனை படமும் யூஸ் சர்டிஃபிகேட் தான். அதில் கிட்டத்தட்ட 15 படத்துக்கு மேலே நோ கட்ஸ், அது அது ஒரு ஸ்டைல் ஆஃப் அது அது வேறு ரேஞ்ச். அதை போய் இன்றைக்கி அதெல்லாம் சொன்னால் திருப்பி அதில் சொல்கிற பூமரங்கள் மாதிரி நம்மளை சொல்லிடுவாங்க. அதனால் பட் எந்த காலத்துலேயுமே எத்திக்ஸை நம்ம விடக்கூடாது. நேற்றுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஜாதி சண்டையில் வெட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது பார்க்கும்போது அது வந்து அதுக்கு ஒரு சினிமாவும் அரசியலும் ஒரு காரணமாகத்தான் எனக்கு பட்டுது. ஏன்னா நம்ம ஜாதியை ஒழிக்கிறோம் ஜாதியை ஒழிக்கிறோங்கிறோம், ஆனால் ஒரு பக்கத்தில் ஜாதியை தூக்கி நிறுத்துறோங்கிறபோது யாராக இருந்தாலும் அவர்கள் ஜாதியை உயர்த்தி பேசுறதுல தப்பு இல்லை, ஆனால் அடுத்த ஜாதியை தவறாக பேசும்போது அந்த வன்மமும் கோபமும் அந்த விரோதமும் வருது. அந்த அதனுடைய வெளிப்பாடு மாணவர்கள் வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் நீங்கள்லாம் இருப்பீங்க, நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது எல்லோரும் டிஃபன் பாக்ஸ்லையும் கையை விட்டு தான் சாப்பிடுவோம். அப்போ யார் என்ன ஜாதின்லாம் தெரியவே தெரியாது. இன்றைக்கி எப்படி திடீர்னு அந்த ஜாதி இது வந்திருக்கு, அது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான், அவங்க தாயாரை பார்த்தா அவங்க அம்மா நிற்கிறாங்க, எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தயவு செஞ்சு சினிமா இப்போது இன்றைக்கி அந்த மாதிரியான ஜாதிகளுக்காக போராடி சினிமா எடுக்கிறவங்க
அந்த பையனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா அந்த படத்தை லாபத்திலேருந்து கொடுக்க சொல்லுங்கள். அதுதான் உண்மையான சேவையாக இருக்கும். அதை விட்டுட்டு இவங்களுக்கு சண்டை, அவனுக்கு சண்டை, அவன் இவனை வெட்டுறான், இவன் அவனை விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ துட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருந்தால் அது தவறு, தப்பு இல்லையா? வழக்கமாக ராஜன் தான் இந்த மாதிரிலாம் பேசுவார், ஆனால் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால நீ, எனக்கு ராஜன் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்டு, பிரம்மச்சாரிகள் அவர் படத்தில் நடித்தேன், இருந்தாலும் அவர் நல்லாயிருக்கார். இல்லை, ஒரு ஒரு படத்தில் கதாநாயகன் நடித்து அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்காருன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி யார் யார் சினிமாவுக்குள்ள வந்தால் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யறதில்லை. உடனே ப்ரொடியூசர் சொல்கிறது, நீ இனிமேல் நாளையிலேருந்து சேப் சட்டை போட்டுன்னு வராத, பச்சை சட்டை போட்டுன்னு, எனக்கு பிடிக்காது, அந்த அவங்கள மாற்று, இவங்கள மாற்று. அப்போது என்ன ஆயிடுது, தயாரிப்பாளர்களும் யார், இந்த 24 கிராஃப்ட் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில், தொழிலாளிகள் எல்லாரும் இருக்காங்க, அந்த 24 கிராஃப்ட்டுக்கும் பணம் கொடுக்குற ஒரே ஒருத்தர் தயாரிப்பாளர் மட்டும்தான். ஆனால் அந்த தயாரிப்பாளர் அத்தனை பேர் பேச்சையும் கேட்டு நடந்தால் அவர் எப்படி சரியாக வர முடியும், அவர் எப்படி இவர் பாக்கெட்லேருந்து படத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இவர் பாக்கெட்டில் பணம் போடுற அளவுக்கு ஒரு முயற்சி செய்யணும் இல்லையா? அதுதான் இன்னைக்கு சின்ன படங்கள் வருது. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், இன்னும் 1 வருஷத்துக்கு இனிமேல் அவங்களுக்கு படம் வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை. படம் எடுக்கும்போதே சொல்லுவாங்க, அண்ணா எடுங்க, நேராக நெட்ஃப்ளிக்ஸ் ஊற்றலாம், என்னமோ நெட்ஃப்ளிக்ஸ் வாசலில் வந்து நின்று ஐயா படம் கொடுங்கயான்னு கேட்குற மாதிரி. அவங்க வாங்குறதும் ஒரு பெரிய படம் வாங்கினா 150 கோடிக்கு வாங்கிடுறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற மார்க்கெட். அப்போ அந்த மார்க்கெட்டை தெரிஞ்சிட்டு நம்ம பண்ணணும். சரக்கு விற்றா கூட எங்கே விற்கணுமோ அங்கே தான் விற்கணும், சந்துக்குள்ளே தான் விற்கணும். அதை கொண்டு போய் நம்ம பெருசாக நம்ம விற்க, சரக்கு சரியாக இருந்தால் ஓகே, தப்பாக இருந்தால் 10 லட்சம் ரூபா கிடைக்கும், சரியான சரக்கா இல்லட்ட அதுக்கு சொல்கிறேன். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன சம்பவம் சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். நம்மளுடைய தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய எங்கே மீட்டிங் போயிட்டாரா, ரெண்டு பேருமே போயிட்டாங்களா, சரி சவுந்தர். இது சமீபத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒய்நாட் ஸ்டுடியோஸ் சசி அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறார், டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம். இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் வந்து எங்கிட்ட கதையெல்லாம் சொல்லி, நீங்கள் வந்து சித்தார்த்துடைய அப்பா கேரக்டர் பண்ணணும் சார், சித்தார்த்துக்கு ஒரு மகன், டெஸ்ட் மேட்சும் போது அந்த மகனை வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க, அவர் அந்த மேட்சில் கிட்னாப் பண்ணுறவங்க சொல்கிற மாதிரி விளையாடினா அந்த குழந்தையை வெளியிடுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் மாதவன் நயன்தாரா பேர் பண்ணணுன்னாங்க, கால் ஷீட்லாம் கேட்டாங்க, கால் ஷீட் டேட்ஸ் கொடுத்தேன். மே மாதம் 1st, 2ந்தேதியிலேருந்து உங்கள் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. என் ட்ராமா டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா நான் ட்ராமா டேட்ஸ் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியெல்லாம் கொடுத்துருவேன், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து பேமெண்ட் கொடுத்து எனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஏப்ரல் 2ந்தேதி ஷூட்டிங் ஆரம்பம், கரெக்டாக மார்ச் 30ந்தேதி அந்த ப்ரொடியூசர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், சார் ஒரு சின்ன ப்ராப்ளம், என்ன டேட்ஸ் போஸ்ட்போன் ஆகுதானே, இல்லை சார் ஹீரோ சித்தார்த் வந்து உங்களோட நடிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்ப்பா, நான் வேணால் குறைச்சலாம் நடிக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தியாக நடிக்கலை அப்படின்னேன். இல்லை 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 சார், அவர் வந்து மோடி எதிர்ப்பாளரும் நீங்கள் மோடி ஆதரவாளரும், அதனால் அவர் வந்து உங்களோட நடித்தா அவர் சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப பயப்படுறாரு. என்னையா சினிமாலெல்லாம் அவ்வளோ வீரனாக நடிக்கிறாரு, என்னத்துக்கு இவ்வளோ பயப்படுறாரு அவர், நாங்கள் என்ன ஷூட்டிங்கில் என்ன நான் மோடி வாழ்கன்னு கத்த போகிறேன்னா, இல்லை அவர் மோடி ஒழுகுன்னு கத்த போகிறாரு, குழந்தைத்தனமாக இருக்காது, அவர் நம்பர் வேணால் கொடுங்க நான் பேசுகிறேன். சினிமாங்கிறது ஒரு யூனிவர்சல், இதுக்கு லாங்குவேஜ் கிடையாது, ஜாதி மதம் அரசியல் இதெல்லாம் தாண்டி இருக்கிறது சினிமா. இது கூட தெரியாமையா இத்தனை படம் அவர் நடிச்சிருக்காரு, இது என்னது குழந்தைத்தனமாக இருக்கேன் அப்படின்னேன். இல்லை இல்லை சார், அவர் ரொம்ப டெய்லி என்ன டார்ச்சர் பண்ணுறாரு சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் வேணால் விலகிடுறேன், ஒரு 50 லட்சம் ரூபா சித்தார்த்த எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்கள், நடித்தா 25 லட்சம் ரூபா, நடிக்கலைன்னா 50 லட்சம் ரூபா, இந்த இதுதான் அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை சார், நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு போயிட்டு 2 நாள் கழிச்சு திடீர்னு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு, கதையில் கேரக்டர் மாறி போச்சு, அதனால் நீங்கள் உங்களை இந்த படத்தில் நாங்கள் போடலை. இதில் எனக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, ஏனென்றால் இது வரைக்கும் நான் சினிமா பண்ணதில், சினிமா என்னுடைய ஹிஸ்ட்ரியில் நான் ஒரு படம் ஒத்துக்கிட்டு அப்புறம் அந்த படம் பண்ணலைன்னா ஒன்று அந்த படம் வராது இல்லை ஓடாது.
இதுதான் என்னுடைய ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கிறது. அது டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட்டு தெரியும். ஆனால் சித்தார்த் போன்றவர்கள் ஒரு இளைஞர்கள் இவ்வளோ கோழைகளாக ஏற்கனும் ஒரு மேடையில் தைரியமாக இருந்தால் மேடையில் பேசுங்க, பேசிட்டு போங்க. யார் யாருக்கு இந்த நான் எனக்கு ரைட்டு? இப்போது தினா சொல்கிறார், தினாவுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ராஜனுக்கு, எல்லாருக்கும். எவ்ரிபடி ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அதற்காக பக்கத்தில் உட்கார மாட்டேன், நான் பேச மாட்டேன், நீ சாப்பிட்டா காஃபியை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது வந்து இம்மெச்சூரிட்டி, அதாவது பக்குவமே இல்லாத வாழ்க்கையை ஏதோ வந்து திடீர்னு ஒரு கிடைச்ச வெற்றியினால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார். இது எப்படியும் சித்தார்த்தை பார்த்தா கேளிக்கை, நானே என்றைக்காவது சித்தார்த்தை பார்த்தா கேட்பேன், என்னடா இது ஒரு ஒரு டைலாக், நான் என் டைலாக்கை பேச போகிறேன், அவர் டைலாக்கை பேச போகிறார், அவ்வளோதானே. அப்படி பார்த்தா மாதவனே மோடியுடைய மிகப்பெரிய ஃபாலோயர், அப்போ மாதவனோட நடிக்கிறாரே, அப்போ என்னோட நடிக்கிறதுக்கு சித்தார்த்து பயந்துட்டாரு அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம், அப்படி தானே சொல்லணும். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம், அதாவது அந்த சோஷியல் மீடியாவில் களமாடுறதுன்னா அவங்கெல்லாம் அப்படின்னா பேப்பர் சிங்கம், பேப்பர் புலி அந்த மாதிரி, அவங்களுக்கு நெஜத்துக்கும் அவங்களுக்கும் அதை சும்மா அவங்களே நினச்சிக்கிறது, அவங்களே எழுதுறது, ராத்திரி ஒரு மணிக்கு ஏந்து அதையே படிச்சுட்டு அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறது, அது ஒரு சுய சந்தோஷம் படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். கட்ஸ் இருந்தேன்னா நேர ஸ்டேஜுக்கு வந்து பேசணும், பப்ளிக்கில் வந்து பேசணும், அந்த மாதிரி இருக்கணும். இதையே கான்ட்ராஸ்டான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், நெஞ்சுக்கு நீதி படம், உதயநிதி ஸ்டாலின் அவர் நடித்த படம. அந்த படத்தில் என்ன ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டார். கூப்பிட்ட போது நான் சொன்னேன், உதயநிதியை கேட்டுட்டிங்களா, அவர் டிஎம்கேயில் இருக்கார், நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், நாளைக்கு கேட்டுட்டு. இல்லை சார், அவர்கிட்ட போய் சொன்னோம், சேகர் சார் நடிக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவர் நடிக்கிறாருன்னு கேட்டுக்கங்கன்னார். இதுதான் உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எத்திக்ஸ், சினிமாவுக்குண்டான எத்திக்ஸ் அது. 1000 பேர் 1000 இருப்பாங்க, லஞ்சில் ஒருத்தர் வெஜிடேரியன் சாப்பிடுவார், ஒருத்தர் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவார், ஒருத்தர் தட்டில் சாப்பிடுவார், ஒருத்தர் இலையில் சாப்பிடுவார், அதுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே, இது இல்லை. ஆனால் கடைசியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னா, அந்த டைரக்டர் வந்து காலையில் 9:30 மணிக்கு வந்து என்னை மீட் பண்ணுறேன்னாரு, 12:30 மணி வரைக்கும் வரல. அப்புறம் 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார், சார் நான் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கேன் அப்படின்னாரு. இருங்கப்பா, நான் கூட வெளில தான் இருக்கேன், 5:30 மணிக்கு வந்துடுவேன், ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு. இல்லை சார், நான் 9:30 மணிக்கு நீ வரேன்னு சொன்னப்பா வரல. இல்லை சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீ லேட் ஆச்சுங்கிறது எனக்கு 10:30 மணிக்கே தெரிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லேட்டாக வர்றது தப்பே இல்லை. ஆனால் லேட்டாக வரேங்கிறத ஒன்று 9:45 சொல்லணும் அல்லது 9:45 சொல்லணும். அதை நீ வந்து 12:30 மணிக்கு நானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முறவாசல் பண்ணிக்கிட்டு வாசலில் வந்து கோலமாவு பக்கெட்டோடலாம் என்னால் நிற்க முடியாதுப்பா, நான்லாம் வேறு ஸ்டைலில் வந்தவன், ஷூட்டிங் 9:00 மணிக்குன்னா 8:45 மேக்கப்போடு ரெடியாக இருக்கிறவன் நாங்கள்லாம், அந்த மாதிரி இருக்கோம். ப்ரொடியூசருடைய 1 பைசா காஸ்ட்டு வீணாகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்கள். அதனால் மறுபடியும் மீட் பண்ணுறதுனா நாளைக்கு காலத்தால் 9:30 மணிக்கு வாங்கன்னு சொன்னேன், அவர் வரல. என்னடா இது, ஒரு கிட்டத்தட்ட 40-45 லட்சம் ரூபா பேமெண்ட் போச்சுன்னு நினச்சேன், பட் குறையணும் இல்லை, என் கூட நடிக்க வேண்டிய ஒரு நடிகரே இறந்து போயிட்டார், அந்த டைரக்டரோட மனைவியே இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், கடவுள் எனக்கு பணத்தை விட எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். எதற்காக சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்னா, எதையுமே பாசிட்டிவாக பாருங்கள். சித்தார்த்தோடு நடிக்கிறது எனக்கு நஷ்டம்னு நான் நினைக்கல, சித்தார்த்துக்கு எஸ்வி சேகரோடு நடிக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அவ்வளோதான், இதுதான் மேட்ரு, அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன்னா நான் 7000 டிராமா ஸ்டேஜில் நடிச்சிருக்கேன், நாளைக்கு சித்தார்த்தோ யாரோ யார் முயற்சி பண்ணாலும் இனிமேல் வாழ்க்கையில் 7000 டிராமா நடிக்க முடியுமா? முடியாது, நான் வேறு இடத்துல இருக்கேன், அவங்க வேறு இடத்துல இருக்காங்க. அதை நினச்சிக்காங்க, சினிமாவுக்குள்ளே வரவங்க ஹாவ் எ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப். ரஜினிக்கு சொல்கிறாங்க, ஐயோ அடுத்தது சூப்பர் ஸ்டார் யார்? ரஜினிக்கு இப்போ எதுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம்? ரஜினிங்கிற பேரே சூப்பர் ஸ்டாரை விட மிக அதிக அளவில் உலகம் முழுக்க போயிருக்கிற பேர். அந்த 3 எழுத்து எப்படி எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி அப்படி வந்துடுது. இனிமேல் அவருக்கு ஒரு அடைமொழி வச்சு தான் இவர் ரஜினின்னு சொல்ல வேண்டிய அவசியத்தில் அவர் இல்லை. ஆனால் இன்றைக்கி எடுத்து பார்த்தாலும் உலக அளவில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் அப்படின்னா அந்த 72 வயது இளைஞரை இந்த 23, 24, 40, 42 யாருமே வின் பண்ண முடியலை. பண்ணால் முடியாத வரைக்கும் அதை பற்றி நம்ம பேசுறது வேஸ்ட்டான ஒரு விஷயம். ஆனால் ரஜினி அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார்,
சரிப்பா நீ சூப்பர் சார், சரி நல்ல ஆல் த பெஸ்ட், நல்லா நல்லா வாழ்த்து மகிழ்ச்சி அப்படின்ட்டு ஒருத்தர் சிரிச்சிட்டு போயிடுவார். நாம் எதையுமே கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு வர வேண்டியதை இறைவன் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அந்த கான்ஃபிடென்ஸை வச்சுக்கோங்க. அது 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 ஒன்று தான் நான் சொல்ல ஆசைப்படுவது. இதை பற்றி நான் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஏனென்றால் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகரை அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவது தவறான ஒரு விஷயம். அவர் சொல்லட்டும் நேரடியாக, சார் சித்தார்த்து இப்படி தான் சொன்னார், அதனால தான் நான் இவரை போடலைன்னு சொல்லணும். அதுதான் முக்கியம். அப்பா கேரக்டர் மாறி போச்சு. அப்போ கேரக்டர் மாறினானே, அப்பா என்ன தாத்தான்னு சொல்ல போகிறாங்களா இல்லை அப்பாவை சித்தப்பான்னு சொல்ல போகிறாங்களே, சொன்னால் அந்த கேரக்டர் நான் பண்ணிட்டு போகிறேன். உண்மையான விஷயம் தானே. அதையே அந்த தயாரிப்பாளர் ஒரு நடிகனுக்காக மாற்றி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சொல்லிக்க வேண்டாம். அதுதான் அன்றைக்கி கூட சொன்னேன், தினகட்ட சொன்னது அதுதான். எல்லாருமே ஹானஸ்ட்டாக இருங்க, நேர்மையாக இருங்க. இன்றைக்கி பார்க்குறவனுக்கு ஒன்றா கஷ்டமாக இருக்கும், ஆனால் உங்கள் நேர்மை ஒரு நாள் பாராட்டப்படும். அவ்வளோதான். எதிராளியை புகுந்துக்கினே இருக்கணும். அண்ணன் வாய்க, அண்ணன் வாய்க, அண்ணன் வாய், அண்ணன் போயிடுவார், வேற யாராவது வந்துடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன், சும்மா நீங்கள் உங்கள் சுயசார்பில் நிற்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். நான் வந்து நாடகத்துக்கு வந்து 60, சினிமாவுக்கு வந்து 52 வருஷம் ஆச்சு. 1969 ஃபஸ்ட்டு நம் நாடு படம், அதை தான் ஒளிச்சித்திரம் தயாரித்து ரேடியோ சிலோனில் கொடுத்தேன். 275 ஒளிச்சித்திரங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அப்புறம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக 3 சினிமாவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வயநாடன், தம்பான், மோகம், முகங்கள், அந்த மாதிரி படங்கள், அதை போன்ற பல. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் எடிட்டராக நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம்தான் கடைசியாக நடிகனாக வந்தேன். அதனால் நீங்கள் சினிமாவுக்குள்ளே பாலச்சந்திர படம் நடிக்கும்பொழுது கூட என் ஷார்ட் இல்லைன்னா நான் ட்ராலி தள்ளுவேன். அதில் எந்த கூச்சப்படமும் தேவையில்லை. சினிமாவில் எந்த விஷயத்தையும் கற்றுக்கிறது நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் பயனளிக்கும். அது ஆர்டிஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன்ஸ்க்காக இருந்தாலும். அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற எத்தனையோ இங்கே இந்த சித்ராமணி, சித்ராமணிக்கு 60 வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக்கேன். 70 69 10 வருஷம் சார். சரி சரி சரி, சரி ஒன்று. சித்ராமணி இன்னும் இளமையாக 39 வயசில் இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை இல்லை, அந்த எனர்ஜி சொல்கிறேன். காலங்காலத்தில் ஏந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி 10 மணிக்கு வந்து உட்காரதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் அந்த மெட்ரோ ட்ராக்கில், இங்கே இருக்கிற வீட்டுக்கு போனால் கூட அப்படியே சுற்றிக்கின ஒரு 40 மைல் தள்ளி வர வேண்டியிருக்குங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை தாண்டி வரீங்க. எந்த தொழில் செய்தாலும் அதைத்தான் நான் சொல்கிறேன், அதை வந்து நேர்மையாக செய்தால் அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே உயர்வை கொடுக்கும். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ கேமரா நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். அதன் பிறகு அந்த இந்த கேமராவை வச்சா இந்த கல்யாணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சன் டிவியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணி அதை வச்சு தான் 94 அந்த கல்யாணத்தை எடுத்தாங்க. எதற்காக சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒரு நாலெட்ஜ் இருக்குது. அந்த நாலெட்ஜை நம்ம பயன்படுத்திக்கணும். சினிமா என்பது கூட்டு முயற்சி, எந்த ஒரு தனியாளுடைய ஒரு விஷயமும் கிடையாது. இந்த படமே ஒரு பெரிய வெற்றி படம் தான். ஏன்னா படம் எடுத்த ராஜேஷ் படம் தியேட்டருக்கு வரத்துக்குள்ளே இன்னொருத்தருக்கு வித்துட்டார். அது எவ்வளோ பெரிய சாதனை. படம் எடுத்து அவன் 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கிட்டு போட்டு 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 பார்த்து எத்தனையோ படம். பாலாவுடைய முதல் படம் 100 ஷோ நடந்தது. சங்கராபரணம் 150 ஷோ நடந்தது. 150 ப்ரீவியூஸ் நடந்தது. அதற்கு பிறகு ரிலீஸ் ஆச்சு, சூப்பர் ஹிட் ஆச்சு சேத்து படம், பாலாவுடைய சேத்து படம். அதுக்கு சொல்கிறேன், மனசு தளர்ந்தால், மனசு அப்படி விட்டுருவோன்னா சின்ன படம் எடுக்க வராதிங்க. அது பெரிய படத்தில் ஏதாவது சின்ன ரோல் பண்ணிட்டு சின்ன ஒரு பார்ட்டிசிபேஷனோட வெளில போயிடுங்க. ஆனால் அந்த தைரியம் வேணும். ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் மிஸ்டர் வினோத்குமார். வினோத்குமார் வந்து ஒரு ஒரு படம் முடிஞ்சு அதை வாங்கியிருக்கார். அவருக்கு மிகப்பெரிய வெற்றி பெறணும். லோக்கலாக அவர் வெற்றி பெறணும். அது இதுக்காக திருப்பி திருப்பி சரக்கு வெற்றி பெறணும், சரக்கு வெற்றி பெறணும்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் சிலது வந்து மருந்தாக இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும், அதுவே ரொம்ப விருந்துக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அந்த ஒரு காரணம் தான் இன்றைக்கி. ஆனால் சரக்கு தான் இன்றைக்கி அரசாங்கத்துக்கே பண வரவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த லோக்கல் சரக்கு இந்த தயாரிப்பாளருக்கு உண்டான அவர் இன்வெஸ்ட்மெண்ட்,
பெரிய ஆசையெல்லாம் உடனே நான் ரஜினி படத்தோட கம்பேர் பண்ணுறேன், கமல் படத்தோட அதெல்லாம் வேணாம். நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணி 3 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்களா, உனக்கு 3.5 ரூபா வந்தால் கூட இட்ஸ் அ ப்ராஃபிட், நஷ்டமாகலை அவ்வளோதான். நஷ்டம் ஆயிடுச்சுன்னா இது படம் அல்ல பாடம். யாருக்கு? ப்ரொடியூசருக்கு. ப்ரொடியூசருக்கு இது பாடமாக இல்லாமல் ப்ரொடியூசருக்கு லாபமுள்ள ஒரு படமாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் ஃபிலிம். இன்னும் நிறைய படம் பண்ணிருக்கீங்களா? செகண்ட் ஃபிலிம் அந்த படத்துல இருக்காங்களா? லாஸ்ட் தோட்டா அதில் இல்லையா? ஆ ஓகே ஓகே. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட்மா, ஆல் த வெரி பெஸ்ட். யூ ஹாவ் டு ரீச் கிரேட் ஹைட்ஸ் லைஃப்பில். இந்த மாதிரி யார் வராங்க வரல அதெல்லாம் பற்றி எப்பவுமே வராதவங்களை பற்றியே பேசாதீங்க. அங்கேயும் வந்தவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், அவ்வளோதான். அவர் வரலையே, இவர் வரலையே, இவர் வரல, இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இத்தனை பேர் தான், எத்தனையோ லட்சம் பேருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது ஐயோ நாம் போயிருக்கலாமே, நாம் மிஸ் பண்ணிட்டோமேனு வராதவர்கள் நினைக்கணுமே தவிர, நாம் வந்து இவங்க வரலையே அவங்க வரலையே நினைக்கக்கூடாது. வழக்கமாக ஒரு ஷால் போற்றுவாங்க, உலகத்துலேயே முருகனுக்கு அடுத்தபடியாக சுற்றி வருது அந்த ஷால் தான், அதை மடித்து நம்ம வேறு யாருக்கு போடுறதுன்னு ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுக்கணும். அதற்கு பதிலாக ஒரு நல்ல செடி கொடுத்தாங்க, கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அதாவது அந்த அந்த ஒரு சென்சிபிளாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சினிமாவில் நேர்மை என்றைக்கும் நமக்கு பலன் அளிக்கும். அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். எதற்காகனா நான் இந்த விஷயத்தை சொல்லணும், ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு, தயாரிப்பாளர் சங்கத்தில் இதை கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டேன். அந்த நடவடிக்கை கண்டிப்பாக தயாரிப்பாளர் சங்கம் எடுப்பார்கள். நான் அந்த சௌந்தரியும் முரளியும் வச்சுட்டு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். தவறும் நானே தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஆலோசகராக இருக்கிறேன், நானும் திரு தானு அவர்களும். அதனால் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கக்கூடாது, எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நாடுகளுக்கு போய் நான் வந்து நாடகம் போட்டிருக்கேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். இந்தியாவை போன்ற ஒரு சிறந்த நாடு உலகத்தில் கிடையாது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 25 ரூபாய்க்கு நம்முடைய தேசிய கொடியை விற்கிறார்கள். அந்த தேசிய கொடி வாங்கி ஒவ்வொருத்தரும் இந்த 13ஆம் தேதியிலேருந்து 15, 16, 17 அதில் அது கிழிகிற வரைக்கும் அது வீட்டில் தொங்க விடுங்க, பெருமையாக இருக்கும். வெளிநாடுகளில் போனால் நம்ம தேசிய அந்தந்த ஊருடைய நாட்டினுடைய தேசிய கொடி பறக்கும். நம்ம ஊரில் தேசிய கொடியை தாண்டி கட்சி கொடியும் ஜாதி கொடியும் ரொம்ப ஜாஸ்தியானதுனால எது தேசிய கொடின்னு தெரியாது போயிடுச்சு. அதுதான் நமக்கு கன்ஃபியூஷன். தேசிய கொடி கொடுத்தாலே இன்னொரு கையை நீட்டுறாங்க, இதுக்கு நான் முட்டாய் கொடுப்பாங்களே, இது கொடுத்தா அது கொடுப்பாங்களேங்கிறாங்க. முட்டாய் வாங்கினா தான் தேசிய கொடி வாங்குறேங்கிறது ஆயிடுச்சு. அது இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாரத பூமி என்பது அப்படி புகழ்பெற்ற பூமி. இந்த நாட்டை பற்றி சரியாக தெரியாதவங்க ஒரு மாதம் வெளிநாட்டில் போய் தங்கிட்டு வந்தால் இந்தியா எவ்வளவு சிறந்த நாடு என்பது தெரிந்துவிடும். அதற்காக சொல்கிறேன், அரசியல் அல்ல இது. நான் பிறந்த இந்த தேசத்தினுடைய பெருமை மிகுந்த தேசத்தில் நான் பிறந்திருக்கேங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். வரக்கூடிய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.